சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். வணக்கம் பாபு, இந்த சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மண்டவெளி பகுதி தெற்கு மாரியம்மன் தெருவை சேர்ந்தவர் சின்னப்பன் மகன் ஜோசப். இவர் திருமணமாகி ஜெயபிரதா என்ற மனைவியும் எட்வின் என்ற 8 மாத குழந்தையும் இவர்களுக்கு உள்ள நிலையில் ஜோசப் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெயிண்டராகவும் வேலை செய்து வருகிறார். இவர் இன்று மதியம் அவரது இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டிலிருந்து நரசிங்கபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது காமராஜர் சாலையில் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு எப்பொழுதும் போக்குவரத்து நெரிச்சலாகவும் பரபரப்பாகவும் காணப்படும் அந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜோசப் அப்பகுதியில் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது அவ்வழியாக கள்ளக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன் சக்கரத்தில் எதிர்பாராத விதமாக சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே ஜோசப் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்த ஆத்தூர் நகர போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் சுமார் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் இதுபோன்ற விபத்துக்கள் அடிக்கடி நடைபெறுவதால் இருசக்கர வாகனங்கள் நிகழ்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாலும் போக்குவரத்து போலீசார் இப்பகுதியில் உள்ள போக்குவரத்தை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையாகவும் வைத்த நிலையில் தற்போது அந்த விபத்தினுடைய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி ஜோசப் சாலை விபத்தில் இறந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா பாபு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.